வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னமெல்லாம் நீதானே என்னுயிர் காதலனே எபிசோட் 214. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்டட் ஐலாண்டு ஸ்ரீலம் இன் ஆதிபாரதி ரூம். ஆதிபாரதி தூங்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் பார்வதி தூக்கம் கலைஞ்சு எழுந்திருக்கிறா. ஆதியை பார்க்குறா, ஆதி தூங்கிட்டு இருக்காரு. பார்வதி மைண்ட் வைஸ், மாமா தூங்கட்டும், நம்ம சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு மாமா எழுப்பலாம். பார்வதி மெதுவாக அவன் மேல் இருக்க ஆதிக்கை எடுத்து விட்டுட்டு எழும்புறான். பெட்லேருந்து எழுந்து போய் கபோர்டு ஓப்பன் பண்ணி சாரி எடுத்து ஃப்ரெஷ் ஆக போகிறான். ஆஃப்டர் 20 மினிட்ஸ் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து பார்க்குறா, ஆதி தூங்கிட்டு தான் இருக்காரு. பார்வதி மைண்ட் வைஸ், என்ன மாமா தூங்கிட்டே இருக்காரு, வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார், மறந்துட்டாரா? சரி, நம்ம ஃபுல்லாக ரெடி ஆகிறதுக்குள்ளே மாமா எழுந்திருப்பார். பார்வதி போய் மிரர் முன்னாடி நின்று தலையை சீவி போட்டு வச்சு ரெடி ஆகிறான். அப்பப்போ மிரரில் ஆதி எழுந்துட்டாரான்னு பார்க்குறான். கொஞ்ச நேரத்தில் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு திரும்பி பார்க்குறான், ஆதி தூங்கிட்டு தான் இருக்காரு. பார்வதி மைண்ட் வைஸ், மாமா என்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நல்லா தூங்குறீங்க. பார்வதி கோவமா ஆதிக்கிட்ட வந்து பெட்டில் உட்காறான். ஆதி ஷோல்டரை ஷேக் பண்ணி, மாமா எழுந்துட்டீங்கன்னு எழுப்புறான். ஆதி தூக்கத்தில் திரும்பி படுத்துட்டு, என்ன பொண்டாட்டி ஏன் எழுப்புற? பார்வதி, மாமா டைம் ஆகிடுச்சு, எழுந்துடுங்க மாமா. ஆதி, ஓய் என்னடி நீ, எதுக்கு இப்போ டைம் ஆகிடுச்சு? பார்வதி மைண்ட் வைஸ், எதுக்கா, என்ன மாமா எதுக்குன்னு கேட்குறாரு, ஒரு ஆள் மறந்துட்டாரா? ஆதி மைண்ட் வைஸ், இன்னும் சத்தத்தையே காணும். ஆதி மெதுவாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஆதி ஃப்ரீஸ்டு. பார்வதி ஒரு நேவி ப்ளூ கலர் சாரீ கட்டி ரொம்ப அழகாக ரெடி ஆகியிருக்கா. பார்வதி கீழே குடிஞ்சிருக்கிறதால ஆதியை பார்க்கல. பார்வதி நிமிந்து ஆதியை பார்க்க ஆதி டக்குன்னு கண்ண முடிக்கிறாரு. பார்வதி, மாமா எழுந்துடுங்க மாமா, விளையாடாதீங்க, எல்லாரும் ரெடியாகி நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆதி தூக்கத்தில் பேசுகிற மாதிரி, என்ன செல்லம் உளர்ற, ஏன் நமக்காக வெயிட் பண்ணும், நீ வா வந்து என் கூட தூங்குன்னு பார்வதி கையை பிடிச்சிருக்கிறாரு. பார்வதி ஆதி மேலே விளரா. ஆதி பார்வதி அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. ஆனால் ஐஸ் ஓப்பன் பண்ணல. பார்வதி கோவமா ஆதி கணத்தை கடிச்சிட்றா. ஆதி ஆணு கத்திட்டு பார்வதி ரிலீஸ் பண்ணிவிட்டு எழுந்து பெட்டில் உட்காடுறாரு. பார்வதி ஆதியை முறைச்சிட்டு எழுந்து பக்கத்தில் உட்காடுறா. ஆதி கோவமா, ஏண்டி கடிச்ச? பார்வதி, பின்ன கடிக்காமல் கொஞ்சுவாங்களா? ஆதி அடிங்கன்னு கையோங்கிறாரு. பார்வதி கண்ணை முடிக்கிறா. ஆதி அடிக்காமல் பார்வதி கணத்தில் கையை வச்சு அவளை கிட்டத்து டீப்பாக கணத்தில் கிஸ் பண்ணுறாரு. பார்வதி கண்ணை திறந்து ஆதியை பார்க்குறான். ஆதி கிஸ் பண்ணிட்டு அப்படியே பார்வதி கண்ணத்தை கடிக்கிறாரு. பார்வதி ஆ மம்மான்னு கத்திட்டு ஆதியை பிடிச்சு தள்ளி விடுறான். ஆதி சிரிச்சிட்டு, என்னை கடிச்சு எனக்கு இப்படி தானே வலிச்சிருக்கோம். பார்வதி பாவமாக ஆதியை பார்க்குறான். ஆதி, ம், மூஞ்சி இப்படி வச்சே மாத்திட்டு. பார்வதி, ஏன் மாமா என்னையும் சும்மா சும்மா திட்டுறீங்க? ஆதி, எது திட்டினா? பார்வதி, ம், இப்போ திட்டுறீங்களே. ஆதி, அடியே போதுண்டி, விட்டு அடிச்சேன்னு சொல்வ போல. பார்வதி வாயில் கை வச்சு சிரிக்கிறான். ஆதி சிரிச்சிட்டே பார்வதி கண்ணத்தை பிடிச்சி இப்படி சிரிச்சிட்டே இரு. பார்வதி, மாமா நீங்கள் தானே வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ கிளம்பாமல் தூங்கிட்டு இருக்கீங்க. ஆதி, ஓ இதுக்கு தான் மேடம் என்ன கடிச்சிங்களா? பார்வதி முன்னே தலையாடுறா. ஆதி, ஓய் நான் இப்போ போய் ஃப்ரெஷ்ஷாக போனால் 10 நிமிஷத்தில் ரெடியாகி வந்துடுவேன். பார்வதி, அப்புறம் சீக்கிரம் போய் ரெடி ஆகிட்டு வாங்க மாமா. ஆதி பார்வதி முறைக்கிறாரு. பார்வதி, ஏன் மாமா முறைக்கிறீங்க? ஆதி, பின்ன உனக்கு என்னை விட வெளியே போடுறது தான் முக்கியமாக போச்சுல்ல. பார்வதி கொஞ்சலா, என்னமாம்மா எனக்கு நீங்கள் தான் முக்கியம். ஆதி, அதான் பார்த்துனேன், தூங்கினேன், வெளியே போக ரெடி ஆகலன்னு கடிச்சியே. பார்வதி ஆதி கணத்தில் கை வச்சு தடிவிட்டேன், சாரி மாமா, நான் பாவம் தானே, எதுவும் தெரியாமல் கடிச்சிட்டேன். ஆதி இன்னும் ஃபேஸை திருப்பிக்கிறாரு. பார்வதி, என் செல்ல மாமா இல்லை, சாரின்னு ஆதி கணத்தில் கிஸ் பண்ணுறா. ஆதி பார்வதி பார்க்கல. பார்வதி, மாமா ஆதிக்கிட்ட 100 ரெஸ்பான்ஸ். பார்வதி, என் செல்ல மாமா இல்லை, ப்ளீஸ் மாமா பேசுங்க. ஆதி சைலண்ட். பார்வதி யோசிச்சு ஆதி கையை பிடிச்சி அவள் சாரி விளக்கி அவள் வயிற்றில் வச்சு ஆதியை பார்த்து பேசுகிறா. பார்வதி, குட்டி செல்லம் நீங்களே பாட்டு சொல்லுங்கடா, அம்மா எதுவும் தெரியாமல் தான் கிடச்சிட்டேன். அதுக்கு போய் அப்பா அம்மா மேலே கோச்சிட்டு பேசாமல் முகத்தை திருப்பிக்கிறாரு. நீங்களே பார்க்கட்டு சொல்லுங்க, அம்மா பாவம் தானே. ஆதிக்கு சிரிப்பு வருது, ஆனால் வெளியே காட்டிக்கல. பார்வதி, மாமா சாரி. ஆதி, சாரி கேட்டால் எல்லாம் சரியாயிடுமா? நீ கடிச்சது எனக்கு எப்படி வலிக்குது தெரியுமா? எனக்கு யார் மருந்து போட்டு விடுவா? பார்வதி நிமிந்து ஆதியை பார்க்குறா. ஆதி சிரிச்சிட்டு பார்வதிக்கிட்ட அவர் கணத்தை திருப்பி காட்டுறாரு.
பார்வதி: கேடி மாமா. ஆதி: மருந்து பொருளெல்லாம் போ, எனக்கு என்ன வந்துச்சு? இன்னொன்னே வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டேன், அதை நான் மறக்க மாட்டேன். நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன், நீ வெயிட் பண்ணி பெட்லேருந்து எந்திரிக்க போகிறாரு. பார்வதி ஆதி கையை பிடிக்கிறா. ஆதி: விடு. பார்வதி ஆதி கையை பிடிச்சிருக்கிறா. ஆதி பெட்டில் உட்கார்றாரு. பார்வதி ஆதி கணத்தை பிடிக்கிறா. ஆதி பார்வதி பார்க்குறாரு. பார்வதி ஆதியை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு ஆதிக்கிட்டு நெருங்கி போகிறா. ஆதி பார்வதி கண்ணியை பார்க்குறாரு. பார்வதி மெதுவாக கண்ணை மூடுறான். ஆதி மேலே பார்வதியோட மூச்சு கத்துப்பட ஆதியும் அவரையும் மீறி கண்ணை மூடுறாரு. பார்வதி ஆதி லிப்பில் கிஸ் பண்ணுறா. ஆதி ஸ்மைலோட அவர் கையை கொண்டு போய் பார்வதி பின் தலைமுடிக்கலை விட்டு அழுத்தி பிடிச்சு அவளை அப்படி டீப்பாக லிப் லாக் பண்ணுறாரு. பார்வதி ஆதி கிஸ் பண்ணுறான். ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் ஆதி பார்வதி மூச்சு விட முடியாமல் ரிலீஸ் ஆகுறாங்க. ஆதி பார்வதியை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் கையை விரிச்சு காட்ட பார்வதி சந்தோஷமாக ஆதி ஹக் பண்ணிக்கிறா. ஆதி பார்வதி சைடு ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. ஆதி: சரி நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரவா? பார்வதி: ம். ஆதி பார்வதிக்கிட்டேருந்து விலகி டவல் எடுத்து ஃப்ரெஷ் ஆக போகிறாரு. பார்வதி வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு பெட்டில் செஞ்சு உட்கார்றா. கொஞ்ச நேரத்தில் ஆதி ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வர்றாரு. பார்வதி ஆதியை பார்த்து எழுந்து போய் ஆதிக்கு கபோர்டுலேருந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறா. ஆதி: ஓய் செல்லும், நான் எடுத்துக்க மாட்டேனா, நீயே ஸ்ட்ரெயின் பண்ணுற. பார்வதி ஆதியை செல்லவும் முறைச்சிட்டே: இந்த வேலை கூட நான் செய்யக்கூடாதாம்மாம்மா. ஆதி: ஆமாம், செய்யக்கூடாது, என் பொண்டாட்டி எந்த வேலையும் செய்யக்கூடாது. பார்வதி சிரிச்சிட்டே: போங்கம்மாம்மா, இதெல்லாம் ஒரு வேலையா? ரெடி ஆகுங்கன்னு ட்ரெஸ்ஸை ஆதி கையில் கொடுக்குறா. ஆதி சிரின்னு ரெடி ஆகுறாரு. ஆதி: சரி போகலாமா பொண்டாட்டி? பார்வதி: ம், போகலாமாம்மா. ஆதி பார்வதி கையை பிடிச்சி கீழே ஹாலில் கூட்டிகிட்டு வர்றாரு. ஹாலில் எல்லோரும் இருக்காங்க. அருணேஸ்வரியா ஷாம் சந்தோ ரெடியாகி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஷாம்: எப்பா டே, இப்போயாச்சும் ரெடியாகி வந்தீங்களே. ஆதி ஷாமை பார்த்து முறைச்சிட்டு: போதுண்டா, வாய் மூடு. ஷாம்: சரி விடு. ஐக்கிலா சரி, எல்லோரும் கிளம்புங்க. ஆதி: பார்வதி கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோப்பா. ஆதி: ம், சரிம்மா. அகிலா: கொஞ்சரா ஆதி, பார்வதி பால் குடித்ததும் கிளம்புங்க. ஆதி: சரிம்மா. பட்டம்மா பார்வதிக்கு பால் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பார்வதி குடிக்கிறான். அப்போ ராகுல் வராரு. அகிலா: வாப்பா ராகுல். ராகுல் உள்ள வராரு. ராகுல்: ஹாய் ஆண்டி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அகிலா: ம், நாங்கள் நல்லா இருக்கோம்ப்பா. அம்மா அப்பா எப்படி இருக்காங்க? ராகுல்: நல்லா இருக்காங்க ஆண்டி. அகிலா: சரிப்பா. ஷாம்: என்னப்பா புது மாப்பிள்ள, இந்த பக்கம் ஆளையே காணும், ரொம்ப பிஸியா? ராகுல்: என்ன ப்ரோ நீங்கள், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஒரு கிட்னாப் கேஸ், அதான் கொஞ்சம் வர்க் அதிகமாக இருந்துச்சு. ஷாம்: ஓகே ராகுல், இப்போ முடிஞ்சதா? ராகுல்: ம், முடிஞ்சிடுச்சு ப்ரோ. ஷாம்: சரி ராகுல். ராகுல் டு பார்வதி: ஹாய் தங்கச்சி, எப்படி இருக்க? பார்வதி: நான் நல்லா இருக்கேண்ணா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ராகுல்: நான் நல்லா இருக்கம்மா. ஆதி: ஓய், பால் குடிச்சிட்டியா? பார்வதி திரு திருன்னு முடிச்சுட்டு கிளாஸை பார்க்குறா. அதில் பால் பாதி அப்படியே இருக்குது. ஆதி பார்வதியை முறைச்சிட்டே: ஓய், ஃபுல்லாக குடிச்சிட்டு வா, இல்லைன்னா நீ வீட்லேயே இரு, நாங்கள் மட்டும் போயிட்டு வரோம். பார்வதி: ஆ வேணாமம்மா, நான் குடிக்கிறேன்னு வேகமாக பாலை குடிச்சிட்டு கிளாஸை டீ பை மேலே வைக்கிறா. எல்லாருமே பார்வதி பார்த்து சிரிக்கிறாங்க. பார்வதி எதையும் கண்டுக்காமல் ஆதி கையை பிடிச்சிட்டு: ம், குடிச்சிட்டு மாமா வாங்க போகலாம். ஆதி ஸ்மைலோட பார்வதி ஷோல்டரில் கை போட்டு பிடிச்சிக்கிறாரு. ஆதி: மா நாங்கள் போயிட்டு வரோம்மா. அகிலா: சரி ஆதி. எல்லோரும் அகிலா புருஷ்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. பார்வதி: அம்மா நான் போயிட்டு வரேன். அகிலா: சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. பார்வதி: சரிம்மா. எல்லோரும் வெளியே கார் பார்க்கிங்க்கு வராங்க. ஆதி: ஷாம் ஒரே காரில் போயிடலாண்டா? ஷாம்: ம், ஓகேடா. ஆதி: நான் ட்ரைவ் பண்ணுறேன், நீங்கள் எல்லோரும் போய் உட்காருங்க. ஷாம்: டே ஆதி, நான் ட்ரைவ் பண்ணுறேன்டா, நீ தங்கச்சி கூட பின்னாடி உட்காரு. பார்வதி: ஆ வேணாண்ணா, மாமாவே ட்ரைவ் பண்ணட்டும். ஷாம்: சரிம்மா. ஆதி ஃப்ரெண்ட் டோர் ஓப்பன் பண்ணி பார்வதி மீது உள்ள உட்கார வச்சுட்டு அவரும் போய் டிரைவர் சீட்டில் உட்காந்து காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. மற்றெல்லாம் பேக் சீட்டில் ஏறுறாங்க. ஆதி கார் ஸ்டார்ட் பண்ணி போகிறாரு. பார்வதி: மாமா எங்கே போகிறோம்மாம்மா? ஆதி: சென்னை அவுட்டரில் ஒரு பிளேஸில் பொருட்காட்சி நடத்துகிறாங்க, அங்கே தான் இப்போ போக போகிறோம். நான் நம்ம எல்லாருக்கும் டிக்கெட் புக் பண்ணிவிட்டேன். பார்வதி: என்ன பொருட்காட்சி மாமா? ஆதி: எல்லாமே இருக்குது பொண்டாட்டி, கேம் ஷோ, ஃபுட் கவுண்டர், ஃப்ளவர் கலெக்ஷன், ட்ரெஸ், காஸ்மெட்டிக் ஷாப்னு எல்லாமே இருக்குது பொண்டாட்டி. பார்வதி: ம், சரி மாமா. எல்லோரும் ஜாலியாக பேசிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஆஃப்டர் ஒன் ஹவர் தெரிஞ்சிட்டு எல்லோரும் கார்லேருந்து இறங்குறாங்க. ஆதி பார்வதி கையை பிடிச்சி மெதுவாக கீழே இறங்க வைக்கிறாரு. எல்லோரும் அந்த பிளேஸை பார்க்குறாங்க. ஒரு பெரிய கிரவுண்டில் சூப்பராக பொருட்காட்சி செட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் இருட்டாக இருக்கும், அங்கே செட் பண்ணியிருக்க லைட் வெளிச்சத்தில் அந்த இடம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது.
நிறைய பேர் பொருள் காட்சி பார்க்க வந்திருக்காங்க. பார்வதி எக்ஸைட்டாக, மாமா வாங்க உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம். ஆதி ஸ்மைலோட பார்வதி கையை பிடிச்சிட்டு போகலாம் செல்லும். ஆதி பார்வதி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போக மற்றவங்களும் போகிறாங்க. அங்கே என்ட்ரன்ஸ்க்கு பக்கத்துலேயே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸோட கலெக்ஷன் வச்சுருக்காங்க. கலர்ஃபுல்லான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸை ஒரு இடத்துல பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. பார்வதி, மாமா அங்கே பாருங்கள் இவ்வளோ அழகான ஃப்ளவர்ஸ். ஆதி லோ வாய்ஸ்டு பார்வதி. ஆனால் என் பொண்டாட்டி அந்த எல்லா பூக்களை விட அழகு. பார்வதி வெக்கப்பட்டு சிரிச்சிட்டே, சும்மா இருங்க மாமா. ஆதி, உண்மை சொன்ன யார் கேட்குறா? பார்வதி, மாமா. ஆதி ஸ்மெல் பண்ணுறாரு. ஐஸ்வர்யா, எல்லோரும் வாங்க நம்ம இந்த ஃப்ளவர்ஸ் பேக்ரவுண்டில் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். எல்லாரும் சரி பேர் பேராக ஒன்றா நிற்கிறாங்க. ஐஸ்வர்யா, அருண், நீ போய் எல்லோரும் சேர்த்து செல்ஃபி எடு. அருண் சரின்னு அவனோட ஃபோன் எடுத்து எல்லோரும் சேர்த்து செல்ஃபி எடுக்கிறான். சீன் ஃபேட்ஸ். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.